உலக அரசியல் நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஷ்மீர் பிரச்சனையை வச்சு, அதாவது அந்த ஆர்டிக்கல் 370 அதை வந்து காஷ்மீரில் வந்து நீக்கிட்டாங்க. ஸோ இந்த நீக்கினதை வச்சு பாகிஸ்தான் வந்து என்ன அரசியல், உலக அரசியலில் இந்தியாவை எப்படி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கு, இந்த உலக காஷ்மீர் இது வந்து பிரச்சனை வந்து உலக அரசியல் ஆக்கப்பட்டதா, ஆர்டிக்கல் 370 அதை ஏன் வந்து யூஎனில் வந்து ஏன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதாவது ஐநா சபையில் வந்து ஆர்டிக்கல் 370 பற்றி, காஷ்மீரை பற்றி ஏன் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு பேச்சு பொருள் அது ஆச்சு, ஆர்டிக்கல் 370 ப்ளஸ் காஷ்மீர், இந்தியாவோட நிலைப்பாடு என்ன, இந்தியாவுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ண, இந்த பிரச்சனை பாகிஸ்தானும் சைனாவும் என்ன பண்ணுது. ஸோ இதை பற்றி தான் வந்து இன்றைய டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் ஆதி ஸ்டடி சர்க்கிளின் அன்பு வணக்கங்கள். ஸோ முதல்ல நம்மளை பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஓவர்வியூ. இந்த மந்த் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், அமித்ஷா வந்து சொன்னார், என்ன அறிவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம், ஆர்டிக்கல் 370 ப்ளஸ் 35A வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அங்கேருந்து, அது இல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், அது வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கும், அங்கே வந்து சட்டமன்றம் இருக்கும். அதே மாதிரி லடாக் வந்து சட்டமன்றமற்ற ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு வந்து இந்தியாவில் வந்து நிறைய எதிர்ப்பு ப்ளஸ் நிறைய சப்போர்ட்ஸும் இருந்துச்சு, ஏன்னா காஷ்மீர் டெவலப் ஆகணும், அது தீவிரவாதிகளோட உறைவிடமாக நிறைய இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனியாக யூனியன் பிரதேசம் இந்த மாதிரி தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணோம் அப்படின்னா காஷ்மீரில் வந்து தீவிரவாதம் இருக்கும், கம்மியாகும், அங்கே இருக்க மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது மக்களோட அடிப்படை இதுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த சைடும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, காஷ்மீரில் வந்து ஆர்டிக்கல் 370 ஸ்க்ராப் பண்ணியாச்சு, சரிங்களா, அதை வந்து நாங்கள் வாங்கியாச்சு, எப்படி சொல்கிறது, திருப்பி வாங்கியாச்சு. அதனால் வந்து அந்த டிசிஷனில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, இது இந்தியாவுக்குள்ளார இந்தியாவில் உள்ள ஸ்டேட்டில் வந்து போட்ட இந்தியாவுக்கு உள்நாட்டு பிரச்சனை அது, ரைட்டா, ஏன்னா இந்தியன் ஸ்டேட்டில் வந்து இந்தியா கவர்மெண்ட் போட்ட ஒரு லா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்நாட்டு பிரச்சனை. பட் இந்த உள்நாட்டு பிரச்சனைக்கு பாகிஸ்தான் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் சொல்லியிருக்கு, அதாவது பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் அங்கே நம்ம இம்போர்ட் பண்ணுறது ப்ளஸ் அங்கேருந்து நம்ம என்னென்ன வாங்குகிறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த ப்ராடக்ட் எல்லாமே டோட்டலாக தடை விதிச்சிருச்சு. இந்தியா வந்து இந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த மாதிரி ஒரு மூவ் எடுத்திருக்கு, அதனால் வந்து இந்திய பொருட்களை வந்து இங்கே வந்து தடை பண்ணுறோம், அதே மாதிரி நாங்களும் வந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக எக்ஸ்போர்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவிலேருந்து அங்கே எக்ஸ்போர்ட் ஆகுது, நம்ம பாகிஸ்தான்லேருந்து இம்போர்ட் வாங்குறது வந்து கம்மி தான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் வந்து நிறைய லாஸ், ஏன்னா மேஜர் காட்டன் வந்து இந்தியாவிலேருந்து தான் அவங்களுக்கு போகுது, மிஷினரி ப்ளஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து தான் போகுது, அதனால் வந்து பாகிஸ்தானுக்கு வரும் பெரு லாஸ். இருந்தாலும் வந்து பாகிஸ்தான் பிரதமர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரேட் பேன் வந்து அறிவிக்கிறாங்க, அது இல்லாமல் என்ன ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, ஆர்டிக்கல் 370 எடுத்ததுனால வந்து அவர் வார்ன் பண்ணுறாரு, என்ன புல்வாமா அட்டாக்ல வந்து ஒரு 40 வீரர்கள் இறந்து, அது மாதிரியே வந்து இன்னொரு பிரச்சனை ஏதாவது அட்டாக் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு வார்ன் பண்ணுறாரு. இது இல்லாமல் அங்கே உள்ள பஸ்ஸஸ் டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, பஸ்ஸஸ் ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, பஸ்ஸை வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க, ட்ரெயினை வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திய அதிகாரிகள் போய் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இதை கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க பாகிஸ்தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு இந்தியா வந்து எந்த ரியாக்டுமே பண்ணலை, இந்தியா வந்து எடுத்தது தான் அப்படிங்கிற ஸ்டாண்டில் இருந்தாங்க. ஸோ பாகிஸ்தான் இப்படி யோசிச்சு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணாங்க, அவங்களோட பக்கத்து நாடு, அதாவது இந்தியாவோட பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கு பக்கத்து நாட சீனாட்டை போய் ஹெல்ப்புக்கு போகிறாங்க. சைனாட்டை போய் இது மாதிரி நடக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சைனா கேட்கும் போது, சரி ரைட்டு வா, இப்போ இதான பிரச்சனை, நம்ம ரெண்டு பேரும் இதை எடுத்துகிட்டு ஐநா சபைக்கு போகலாம் இந்த பிரச்சனையை. ஸோ ஐநா சபைக்கு வந்து நம்ம இந்த பிரச்சனையை மேலே கொண்டு போய் காட்டலாம், இதை வந்து ஒரு உலக அரசியல் அந்த இதுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஐநா சபை, அதாவது யுனைடெட் நேஷன்ஸுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. பட் யுனைடெட் நேஷன்ஸில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன் வந்து பாகிஸ்தான் ஒரு கோரிக்கையை வைக்கிது, சைனா வைக்கிது, பாகிஸ்தானோட கோரிக்கையை வந்து நிராகரிச்சிடுறாங்க. இது வந்து
என்ன சொல்கிறாங்க இப்போ யுனைடெட் நேஷன், இந்த பிரச்சனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவோட உள்துறை உள்நாட்டு பிரச்சனை, இது வந்து அவங்க ஸ்டேட்டில் வந்து அவங்க லா போட்டு அதை அவங்க வந்து லாவை திருப்பி வாங்கிடுறாங்க, இதில் வந்து நம்ம தலையிட முடியாது, நாங்கள் தலையிட முடியாது, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க ஐநா சபை. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தானை வந்து சும்மா விடுறதா இல்லை, ஏன்னா வந்து பாகிஸ்தானை வந்து அப்படியே இதில் வச்சுருந்தா தான் வந்து சைனா இந்த சைடை வந்து இந்தியாவுக்கு ஒரு அப்போஸ் கிடையாது, ஏன்னா ரெண்டுமே இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால சைனா வந்து பாகிஸ்தானை வந்து இரு நம்ம அடுத்தது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவை வந்து பாகிஸ்தானை ஊக்குவிக்குது. நெக்ஸ்ட்டு எங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யுனைடட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது ஐநா சபையில் வந்து இது ஒரு இதோட ஐநா சபையோட இது ஒரு அங்கம், யுனைடட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இது ஒரு அங்கம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தானும் சைனாவும் இங்கே இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து ஒரு கோரிக்கை விடுறாங்க, இது மாதிரி இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த லாவை வந்து திருப்பி வாங்கிட்டாங்க, அதனால் அங்கே உள்நாட்டு பிரச்சனைகள் பதட்டம் இருக்குது, இது மக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து அங்கே வந்து யுனைடட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் சப்மிட் பண்ணுறாங்க. ஏன் யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா மெயின் ரீசன் வந்து பாருங்கள், இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் மொத்தம் வந்து 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 15 மெம்பர்ஸில் இங்கே இருக்க அந்த ரெட் கலரில் இருக்க 5 மெம்பர்ஸ் வந்து பர்மனண்ட் மெம்பர்ஸ், அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, யூஎஸ்ஏ அண்ட் யூகே. மீதி உள்ள இந்த 10 மெம்பர்ஸ் அதில் வந்து 3 வந்து ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட், 2 வந்து ஏஷியன் காண்டினென்ட், இங்கே ஒரு 2 பார்த்தீங்கன்னா கேரிபியன் அந்த வெஸ்ட் இண்டீஸ் அந்த சைடு, அதுக்கப்புறம் யூரோப் வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்ல இருந்து ஒரு 3 கண்ட்ரிஸ், மொத்தம் 15 கண்ட்ரிஸ், இவங்கெல்லாம் வந்து அதாவது எலெக்டட் மெம்பர்ஸ், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பாங்க, பட் இந்த 5 பேர் பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டாக எப்பயுமே இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து சைனாவுக்கு கொஞ்சம் வாய்ஸ் இருக்கிறதுனால நீ வந்து பாகிஸ்தான்கிட்ட சொல்லுது, நீ வந்து அங்கே கோரிக்கை வை, நான் அங்கே மெயினாக இருப்பேன், நான் வந்து பேசி இதை வந்து உலக பிரச்சனை, இதை வந்து பெரிய பிரச்சனையாக ஆக்கிடுறேன், இங்கே பிரச்சனை ஆக்கினாங்க, இப்போ பிரச்சனை ஆக்கினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கவுன்சில் என்ன பண்ணால் ஓகே அங்கே பிரச்சனை இருக்குது, அதாவது மெஜாரிட்டி பார்ப்பாங்க, மெஜாரிட்டி பார்த்துட்டு ஓகே அங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து பீஸ் மெயின்டைனிங் டீம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க, அவங்க வந்து இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி உண்மையிலே ஆய்வு பண்ணி அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த சட்டத்தை திருப்பி வாங்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐநா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பிரச்சனையை வந்து யார் கொண்டு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து சைனா மூலியமாக கொண்டு வருது. ஸோ இங்கே இந்த பிரச்சனை வந்தோடனே இதை வந்து ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் அப்படின்னா வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அதாவது 2 டைப் ஆஃப் மீட்டிங் இருக்கும், ஒன்று வந்து ஓப்பன் டோர் மீட்டிங், இன்னொன்று க்ளோஸ் டோர் மீட்டிங். ஸோ யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நடக்கிறது இப்போ வெள்ளிக்கிழமை நடந்தது பார்த்திங்கன்னா க்ளோஸ் டோர் மீட்டிங், ஓப்பன் டோர் மீட்டிங்னா வந்து அதோட மினிட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஸோ அதை வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு டேட்டா பேஸ் இருக்கும். பட் க்ளோஸ் டோர் மீட்டிங் அப்படின்னா எந்த ஒரு டேட்டா பேஸும் இருக்காது, யார் சப்போர்ட் பண்ணால், யார் அந்த ஒரு உள்ள எதிர் பிரச்சனை இருக்குன்னா அது யார் அப்போஸ் பண்ணி பேசினா, யார் பாசிட்டிவாக பேசினா அப்படின்னு சொல்லி எந்த ரெக்கார்டுமே இருக்காது. ஸோ க்ளோஸ் டோர் மீட்டிங் வந்து நடந்துச்சு. ஸோ க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, யூஎஸ்ஏ, யூகே, இதில் வந்து நமக்கு இல்லை இந்தியாவோட இது உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது யார் அப்படின்னா ரஷ்யா வந்து ஃபுல் சப்போர்ட், இது வந்து இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னு, அது இல்லாமல் யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸ், பிரிட்டன் இவங்க எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக வந்து இது வந்து இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனை அப்படின்ட்டாங்க. அதாவது இது இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக இது பண்ணவங்க ரெண்டே பேர் தான், சைனா அண்ட் பாகிஸ்தான், அவங்க ரெண்டு பேர் தான் வந்து, அதாவது சைனா மட்டும்தான் இந்தியாவை அதாவது அந்த இதுக்கு பாகிஸ்தானுக்கு ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஜெயிச்ச மாதிரி தான். ஸோ இந்த க்ளோஸ்ட் டோர் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே அதாவது மிஸ்டர் சையத் அக்பருதீன் இவர் தான், இவர் தான் வந்து ஐநாவுக்கான இந்திய தூதர், அதாவது இந்தியன் அம்பாசிடர் ஃபார் யுனைடட் நேஷன்ஸ். ஸோ இவர் தான் அங்கே இவர் இந்தியா வந்து இந்தியா பாகிஸ்தானை வந்து மீட்டிங்கில் சேர்க்கலை சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் வெளியே வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து மீட்டிங் முடித்தோடனே ஃபஸ்ட்டு பாகிஸ்தானோட அம்பாசிடர் அப்புறம் சைனாவோட அம்பாசிடர் வராங்க. பாகிஸ்தானோட அம்பாசிடர் வந்தோடனே அவங்க அங்கே நிருபர்கள் இருக்காங்க, அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல ஜஸ்ட் வந்துட்டு இந்தியா இந்த பிரச்சனையை ஐநா வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி அப்படின்ட்டு போயிடுறாங்க. சைனாவோடவங்களும் வந்து
இது வந்து இரு நாட்டு பிரச்சனைகள், இதை அவங்க பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்டர் அக்பருதீன், சையத் அக்பருதீன் வராரு, வந்து ஒரு 17 நிமிஷம் வந்து பேட்டி கொடுக்குறாரு அங்கே இருக்கிறவங்களுக்கு. ரைட்டா, 17 நிமிஷம் வந்து பேட்டி கொடுக்குறாரு. பேட்டியில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆர்டிக்கல் 370 வந்து இந்தியாவோட இன்டர்னல் மேட்டர் சரிங்களா, இதில் வந்து யாருமே வந்து தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லி மீட்டிங்கில் தான் நினச்சி. ஸோ ஆர்டிக்கல் 370 வந்து இந்தியாவோட இன்டர்னல் மேட்டர், அதை வந்து இங்கே தேசிய அதாவது இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாக்கிறது வந்து ஒத்துக்கொள்ளக்கூடாது, அது இந்தியாவே இது பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி. சார் அது இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாகிஸ்தான் ஒரு நிருபர் கேட்குறாங்க, பாகிஸ்தானோட வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா, அடுத்த உடன்படிக்கையில் பேச்சுவார்த்தை ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, பாகிஸ்தான் எப்போ டெரரிசம் நிறுத்துதோ அப்போ தான் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறாரு. அது இல்லாமல் அவர் மீட்டிங் முன்னாடியே சொல்லிடுறார், இதில் வந்து கேள்வி கேட்கலாம், ஒரு 5 கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஃபஸ்ட்டு 3 கேள்வி யார் கேட்குறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க. வாண்டடாகவே பாகிஸ்தான் ரிப்போர்ட்டரை கேட்க சொல்லிட்டு அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லிடுறாரு. பாகிஸ்தான் எப்போ, அதான் அவங்க தான் கேட்குறாங்க, பாகிஸ்தான் எப்போ கூட எப்போ பேச்சுவார்த்தை பண்ணுவீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் எப்போ டெரரிசத்தை அதாவது தீவிரவாதத்தை நிறுத்துதோ அப்போ தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்தது வந்து அங்கே ஒரு போல்டு ஸ்பீச்சு வந்து அங்கே கொடுக்குறாரு. ஏன்னா வந்து அவர் தெளிவாக சொல்லிடுறாங்க, இது வந்து இந்தியாவோட உள்நாட்டு விவகாரம், இதில் வேறு யாருமே தலையிடக்கூடாது, நாங்கள் வந்து ஷிம்லா ஒப்பந்தம், அதுக்கு வந்து நாங்கள் ஷிம்லா ஒப்பந்தம் படி என்ன போட்டிருக்கோமோ அதுபடி நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டேன். அதாவது ஷிம்லா ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1972 வந்து ஷிம்லா ஒப்பந்தம் வந்து பாகிஸ்தானோட பிரசிடென்ட் அவங்களுக்கும் வந்து பூட்டோன்னு நினைக்கிறேன், அப்போ பாகிஸ்தானோட பிரசிடென்ட்டுக்கும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அப்போ அவங்களுக்கு ரெண்டு பேரும் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இது எதனால் வந்துச்சு அப்படின்னா, ஈஸ்ட் பாகிஸ்தான் அதாவது பங்களாதேஷ் வந்து எங்களோடது பாகிஸ்தானோட ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் வரும். அப்போ வந்து இந்தியா வந்து அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து ஜெயிக்க வச்சு அது ஒரு தனி நாடாக அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஷிம்லாவில் வந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுவாங்க. அந்த ஒப்பந்தம் படி என்ன அப்படின்னா, காஷ்மீர் பிரச்சனை வந்து காஷ்மீரில் என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்தியா அதை வந்து ரெண்டு பேருமே பேசி தான் தீர்த்துக்குவோம், மூணாவதாக ஒரு ஆள் யாருமே உள்ளார வர முடியாது, ஈவன் யுனைட் ஐநா சபையே அதில் உள்ளார வரக்கூடாது, ரெண்டு பேரும் பேசி தான் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே அதில் ஷிம்லா ஒப்பந்தம் இருக்கும். ஸோ அதான் அவர் சொல்லுவார், வி ஸ்டிக் டு த ஷிம்லா அக்ரிமெண்ட் அப்படின்னு, அதாவது நான் ஷிம்லா ஒப்பந்தத்தில் என்ன இருக்கும் அதுபடி நாங்கள் அதைப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அதில் என்ன இருக்கோ அதுபடி தான் நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறாரு. இது நடந்து முடிஞ்சிச்சு, பாகிஸ்தானுக்கு ஒரு இதாகிடுச்சு. ராஜ்நாத் சிங் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வந்து ஆக்சுவலாக அந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்னு சொன்னேன்ல, அது வந்து வெள்ளிக்கிழமை அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா முந்தா நேற்று வெள்ளிக்கிழமை வந்து நடக்குது, வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் நடக்குது. காலையில் வந்து ராஜ்நாத் சிங் வந்து ஒரு அறிக்கை விட்டார், என்ன அப்படின்னா, இந்தியா வந்து நியூக்ளியர் வெப்பன் அணு ஆயுதத்தை வந்து இந்தியாவோட அணு ஆயுத கொள்கை வந்து மாற்றப்படலாம், தேவைக்கேற்ப மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார். இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கு, அதை வந்து ஃபஸ்ட்டு இந்தியா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நியூக்ளியர் வெப்பன் நாங்கள் வச்சுருக்கோம், அதை வந்து நாங்கள் பீஸ்க்கு மட்டும் அதாவது வாருக்கெலாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், வந்து சயின்டிஃபிக் டெக்னாலஜிஸ் அந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோமே தவிர வாருக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து இந்தியா இருக்குது. ஸோ இந்தியா வந்து பீஸ் லவிங் ஸ்டேட், அதனால் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கு. பட் இப்போ ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃப்ரைடே இந்தியா வந்து அது அவங்களோட அந்த நியூக்ளியர் பண்டியில் வந்து மாற்றிக்கலாம், மாற்றுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்றக்கார். ஸோ இட் மீன்ஸ் வந்து சண்டைக்கும் கூட நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கார். இது வெள்ளிக்கிழமை காலையில் மீட்டிங் முடியுது, மீட்டிங் அதாவது அன்னைக்கு க்ளோஸ் டோர் மீட்டிங் முடிச்சு இந்தியாவுக்கு சாதகமாக வந்தோன்னே இன்றைக்கி வந்து ஒரு இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ராஜ்நாத் சிங் வந்து பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தணும் அப்படின்னா அது வந்து POK பற்றி மட்டும்தான் அப்படின்னு தெளிவாக சொல்ல. POK பற்றினே அப்படின்னா என்னென்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம இந்தியன் மேப்பில் இருக்க இந்த டாப் JNK போட்டிருக்கா அந்த இடத்துல டாப்பில் வந்து அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஏரியாவை வந்து பாகிஸ்தான் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ அதே இருக்க இந்த சைடு லடாக் ஏரியாவில் டாப்பில் இந்த சைடு இருக்கிறதுல கொஞ்சம் சைனா வந்து அக்ஷய் சின் அப்படின்னு ஆக்குபை பண்ணியிருக்கு. இந்த JNK போட்டிருக்குல அதுக்கு மேலே உள்ள அந்த ரெட் கலர் பார்ட் வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பை, அது வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பைட் காஷ்மீர். ஸோ ராஜ்நாத் என்ன சொல்லிடுறாரு ராஜ்நாத் சிங் தெளிவாக அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து
என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒன்று நடந்தால் அது வந்து பாகிஸ்தான் கூட ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கு மட்டும்தான் வந்து பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறார். இந்த விஷயம் இது கேட்டோடனே பாகிஸ்தான் வந்து எப்படின்னா சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது வந்து பாகிஸ்தானோடது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்தியா, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குல்ல, அதை வந்து பாகிஸ்தான் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியன் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொல்ல மாதிரி அவங்க இந்தியா வந்து ஆக்குபை பண்ண காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இதை அவங்களுக்கு தெரிஞ்சவொடனே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இந்த வேர்ல்ட் பாலிட்டிக்ஸில் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா சைனா. சைனா ஏன் சப்போர்ட் பண்ணுது பாகிஸ்தானுக்கு அப்படின்னா, சைனா வந்து பாகிஸ்தானை வந்து அதோட ஒரு காலனியாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து அது ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ஏரியா வந்து அவங்க வந்து ஒரு தனி நாடு கேட்டு பாகிஸ்தான்கிட்ட போராடிட்டு இருக்காங்க பலூச்சிஸ்தான் வந்து. ஸோ அங்கே வந்து சைனா என்ன சொல்லியிருக்கு, பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கு சைனாட்ட அப்படின்னா, இந்த பலூச்சிஸ்தானுக்கு நீங்கள் வாங்க, அங்கே ஒரு 500,000 வீரர்களை நீங்கள் வச்சுங்க, அந்த ஏரியாவில் நீங்கள் உங்கள் இது கட்டி உங்களோட இதெல்லாம் வந்து அங்கே டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா சைனா வந்து பாகிஸ்தானில் வந்துடும், பாகிஸ்தானை ஃபுல்லாக சைனா ஆக்கிரமிக்கிறதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அது வந்து ஒரு நட்பு நாடு அப்படின்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாகிஸ்தானோட நட்பாக இருக்காங்க சைனா. ஓகே, அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த காஷ்மீர் ப்ளஸ் ஆர்டிகல் 370 வந்து உலக அளவில் பேசப்பட்டதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து ஐநா சபை வரைக்கும் போயிருச்சு அப்படின்னா வந்து அதுக்கு மெயின் காரணம் பாகிஸ்தான் அண்டு சைனா, இதுதான் வந்து மெயின் காரணம். ஓகேங்களா, ஷிம்லா ஒப்பந்தம் அப்படின்னு இருக்கும். அந்த ஷிம்லா ஒப்பந்தத்தை வந்து ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஸோ என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஷிம்லா ஒப்பந்தத்துலேருந்து தான் எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம். எல்ஓசி வந்து அந்த இதில் அந்த ஷிம்லா ஒப்பந்தத்து மூலியமாக தான் வந்து அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பார்டர் வந்து போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு ஷிம்லா அக்ரிமெண்ட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர். அண்டு இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ வந்து ப்ளீஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப். ஸோ தேங்க்யூ ஃப்ரம் ஆதி ஸ்டடி சர்க்கிள்.